யூகேல இருந்தெல்லாம் வேற ஆர்டர் வருது, இதோட டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் வேற எப்படி இருக்கும்னு தெரியல. சரி கேட்போம். ஹலோ. ஏய் ஹாய், ஒன்றும் இல்லை, நான் வந்து என் பிஸ்னஸை பெருசு பண்ணலான் இருக்கேன். யூகேலேருந்துலாம் வேறு ஆர்டர் வருது, இதோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் வேறு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண. ஏய் சூப்பர்யா, உங்ககிட்ட ஃபஸ்ட்டு எல்யூடி இருக்கா? அப்படின்னா என்ன? அப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணுமா? ஓ அப்படின்னா உனக்கு என்னன்னே தெரியாதா? சரி கவலைப்படாத, நான் உனக்கு சொல்கிறேன். ஏய் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண, ஏன்னா பின்னாடி எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கூடாது. ஓகே ஓகே சில். ஃபர்ஸ்ட் நீ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கியா? இல்லையே, என் டர்ன் ஓவர் 40 லட்சம் கீழ தானே இருக்கு. 40 லட்சம் மேல போனதுனா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணனும். அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த டர்ன் ஓவர் லிமிட்டும் கிடையாது. நீ எக்ஸ்போர்ட் பண்றனாலே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து தான் ஆகணும். அப்படினா நான் ஜிஎஸ்டி பே பண்ணி ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணனும் சொல்றியா? ஆமா, ஆனா எக்ஸ்போர்ட்ட பொறுத்த வரைக்கும் உன்னோட கஸ்டமர் கிட்ட இருந்து உனால ஜிஎஸ்டி பேமெண்ட் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால நீ ஃபர்ஸ்ட் கையை விட்டு பே பண்ணிட்டு அப்புறமா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட கடவுளே, இது என் கேஷ் ஃப்ளோவை வேற பாதிக்குமே. வேற ஏதாவது வழி இருக்கா? கவலைப்படாத டூட், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல நீ ஜிஎஸ்டியில எக்ஸ்போர்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோ. எக்ஸ்போர்ட்னா என்னன்னா, இங்கிருந்து குட்ஸ், அதாவது இந்தியாவிலிருந்து குட்ஸ் எடுத்துட்டு போய் இந்தியாவுக்கு வெளியில சப்ளை பண்றது பேர் தான் எக்ஸ்போர்ட். ஓ, இத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்ல. இது வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளைன்னு கன்சிடர் பண்றாங்க, அதனால தான் ஐஜிஎஸ்டி போடுறாங்க எக்ஸ்போர்ட்ஸ் மேல. கூல். ஆனா என்னோட இன்புட் டாக்ஸ் கட்டிட்டு என்ன ஆகும்? நீ என்ன ஜிஎஸ்டி பே பண்றியோ அதை உன்னால ரீஃபண்ட் வாங்க முடியும். ஏன்னா ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்டுமே இங்க ஜீரோ ரேட்டட் சப்ளையா தான் கன்சிடர் பண்றாங்க. மோரோவர், நீ சப்ளை பண்றது இன்கேஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா இருந்தா அதுவுமே எக்ஸ்போர்ட் கடையில கன்சிடர் ஆகும், பிளஸ் அதுவும் ஜீரோ ரேட்டட் சப்ளையா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீ வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்ட் வாங்குற ப்ராசஸ்க்கு போக வேண்டாம்னா நீ எல்யூடி எடுத்தாகணும். எல்யூடிங்கிறது லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ இந்த எல்யூடி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும். ஒருவேளை நீ வந்து இப்போதான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண போறேன்னா அந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமா நீ எல்யூடி அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட எல்யூடி இருந்ததுன்னா நீ எந்த விதமான ஐஜிஎஸ்டி பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. இந்த எல்யூடி ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும்தான் வேலிட். அதனால நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்யூடி ரெனுவல் பண்ணி வச்சுக்கணும். உன்னோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நீ ரீஃபண்ட் எடுக்க முடியும், பட் உன்னோட எக்ஸ்போர்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் எடுக்க முடியும். ப்ரொபோர்ஷன் ஆஃப் மை எக்ஸ்போர்ட்டா? அப்படின்னா இங்கே கேளு, நீ வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸும் பண்ணுற, லோக்கல் சேல்ஸும் பண்ணுற. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து 10 லேக்ஸ்ன்னு வச்சுக்கோ, உன்னோட லோக்கல் சேல்ஸ் வந்து 20 லேக்ஸ்ன்னு வச்சுக்கோ, உன்னோட டோட்டல் சேல்ஸ் வந்து 30 லேக்ஸ் இருக்கும். இதில் உன்னோட ஐடிசி பேலன்ஸ் வந்து 3 லேக்ஸ்ன்னு வச்சுக்கோ, நீ வந்து 1 லேக் வரைக்கும் ரீஃபண்ட் எடுக்கலாம். அதாவது 3 லேக்ஸ் இன்டூ 10 லேக்ஸ் டிவைடட் பை 30 லேக்ஸ், இதுதான் ப்ரொபோர்ஷனேட். ஓஹோ, இதில் வேற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. உன்னோட ரீஃபண்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆன் இன்புட்ஸ்ல மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர கேபிட்டல் குட்ஸ்ல இல்ல. ஏய் இதெல்லாம் நியாயமே இல்லப்பா. அப்ப என்னோட கேபிட்டல் குட்ஸ் ஐடிசிலாம் கிளைம் பண்ண முடியாதா? அப்ப நான் பே பண்ண ஜிஎஸ்டி எல்லாம் போச்சா? அங்க தான் ப்ரோ உன்னோட பிரெயினை நீ யூஸ் பண்ணனும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்கு. நீ எந்த மெத்தட் ஆப் பண்ண போறேங்கிறது முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்னு, நீ எல்யூடி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணாம உன்னோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். இல்லனா ஐஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணிட்டு உன்னோட இருக்கிற இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை செட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா ஐஜிஎஸ்டி பே பண்ணதை ரீஃபண்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நான் சொன்ன செகண்ட் மெத்தட்ல உன்னால இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆன் கேபிட்டல் குட்ஸை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஐடிசியா செட் ஆஃப் பண்றதுக்கு. ஆனா உன்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இந்த கேபிட்டல் குட்ஸ் மேல இருக்கிற ஐடிசியை உன்னால ரீஃபண்ட் எடுக்க முடியாது. அப்பா, இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? இவ்வளவு டீடைல்டான இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சிம்பிள் ப்ரோ, நான் கனெக்ட் பிளே.com ஃபாலோ பண்றேன்.